துருப்பூர் காலி பணியிடங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தற்போது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரம் என்ன? தேவப்பிரியன், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் போர் தேர்வுக்கான போதுமான காலி பணியிடங்களை அறிவிக்கப்பட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்வர்களும் பல நாட்களாகவே கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தற்போது அதற்கு ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. அதாவது 2022 நடைபெற்ற குரூப் போர் தேர்வின் மூலம் 2020 முதல் 2023 ஆகிய 3 நிதியாண்டுகளுக்கான 10,139 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும், சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு 3,380 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2024 தற்போது நடைபெற்ற குரூப் போர் தேர்வின் மூலம் 2023-24 அதே போன்று 2024-2025 ஆகிய 2 நிதியாண்டுகளுக்கான 8,932 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரு நிதியாண்டிற்கு 4,466 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருப்பதாகவும், 2024 குரூப் போர் தேர்வின் மூலம் சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு கூடுதலாக 1,086 பணியிடங்கள் மொத்தம் என 2,172 காலி பணியிடங்கள் தற்போதைய நடப்பாண்டுக்கு காலி பணியிடங்களாக கூடுதலாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.